நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணிக்க 16 எதிர்க்கட்சிகள் முடிவு. வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க அரசுக்கு வலியுறுத்தல். ஜெயலலிதா பிறந்த நாள் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். சென்னையில் ஜெயலலிதா சிலையை திறந்து வைத்த பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஜெயலலிதா நினைவு இல்லத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. நீதிமன்ற உத்தரவால் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இல்லை. அதிமுக மற்றும் திமுகவுக்கு மாற்றான கட்சி தேமுதிக என விஜயகாந்த் மகன் பேச்சு. கூட்டணி கட்சிகளின் அடுத்தடுத்த விமர்சனத்தால் அதிமுகவில் சலசலப்பு. சசிகலா உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம். பெங்களூரு அரசு விக்டோரியா மருத்துவமனை தகவல். முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பழனியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம். தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா. ஐம்பதாவது ஆண்டாக நடைபெற்ற ஜோதி தரிசனத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நாளை மாலை கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பிப்ரவரி 2ஆம் தேதி பேரவை கூட உள்ள நிலையில் ஆலோசனை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தெப்ப திருவிழா. கொரோனா அச்சுறுத்தலை மறந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.